இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாண்டவர்களும் கௌரவர்களும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பாண்டவர்களை பற்றி பார்க்கலாம் தர்மர் தான் பாண்டவர்கள்லேயே ஃபஸ்ட்டு பிறந்தார் இவர் வந்து குந்திக்கும் பாண்டவுக்கும் மகனாக பிறந்தார் தர்மர் தான் பாண்டவர்கள்லேயே மூத்தவர் இவர் தான் துர்வாச முனிவரோட வரத்தினால குந்திக்கு யமதர்மம் மூலமாக பிறந்தார் தர்மர் தான் குறிச்சேத்திர போரில் பாண்டவர்களுக்கு தலைவராக இருந்தார் சிறந்த திறமையும் அவருக்கு இருக்கு அதனால தான் அவர் தர்மராஜான் சொல்லப்படுறாரு பாண்டுக்கும் குந்திக்கும் இரண்டாவது மகன் வந்து பீமன் இவர் வாயு பகவான் மூலமாக குந்திக்கு பிறந்தார் பீமர் வந்து மிக வலிமையானவர் மேற்கிந்தியாவில் பயிற பீமா ஆறு இன்னைக்கு வரைக்கும் பீமாவோட பெயரால் தான் அழைக்கிறாங்க அடுத்ததாக பார்க்க போகிறது அர்ஜுனன் இவர் தான் பாண்டுக்கும் குந்திக்கும் மூணாவது மகனாக பிறந்தார் இவர் வந்து வில்வித்தியில் சிறந்தவராக வந்தார் அதோட கிருஷ்ணரோட நண்பரும் கூட பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருவான துரோணாச்சாரியரோட முதன்மையான தான் அர்ஜுனன் அடுத்ததாக பார்க்க போகிறது நகலன் நகலன் வந்து பாண்டுக்கு இரண்டாவது மனைவியான மாத்திரைக்கு மகனாக பிறந்தார் இவர் அஸ்வினி தேவர் மூலமாக பிறந்தார் இவர் ரொம்ப அழகாக இருப்பார் இவர் வாழ்வீச்சில் சிறந்தவர் அடுத்து சகாதேவனை பற்றி பார்க்க போகிறோம் நகுலனும் சகாதேவனும் இரட்டையர்கள் இந்த சகாதேவன் வந்து பாண்டுக்கு ரெண்டாவது மனைவியான மாத்திரைக்கு பிறந்தார் இவர்தான் தான் பாண்டவர்களிலேயே கடைசியாக பிறந்தவர் இவர் ரொம்ப அறிவாளி பின்னாடி நடக்க போகிற செயல முன்னாடியே கணிக்கிற அளவுக்கு இவருக்கு அறிவு இருக்கு வாழ்வீச்சில் நகுலன் போலவே இவரும் சிறந்தவர் இவரும் அஸ்வினி தேவர் மூலமாக தான் பிறந்தார் அடுத்து கௌரவர்களை பற்றி பார்க்க போகிறோம் திருதுராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் நூறு மகன்கள் பிறந்தாங்க அதில் தான் மூத்தவன் இந்த நூறு பேரை தான் கௌரவர்கள்னு சொல்கிறோம் அதில் மூத்தவனான துரியோதனன் பிடிவாதமும் பேராசையும் கொண்டவன் அவனுக்கு பின்னாடி பிறந்த துர்ச்சாதனன் துரியோதனனோட கொடுமையானவன் கௌரவர்கள் எல்லாருமே ரொம்ப செல்வாக்காக வாழ்ந்தவங்க இதில் பார்த்தா பாண்டவர்கள் எல்லாருமே எப்பவுமே நல்ல குணங்கள் கொண்டவங்க கௌரவர்கள் எல்லாருமே கெட்ட குணங்கள் கொண்டவங்க இந்த கௌரவர்களோட சூழ்ச்சியில் பாண்டவர்கள் வந்து தன் நாட்டையே இழந்து அதை மீட்டி எடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் போராடினாங்க என்பதை பற்றி இந்த மகாபாரதத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நாம் அப்படியெல்லாம் போராடிட்டு நேரத்தில் துன்பம் வந்துச்சுன்னா கிருஷ்ணா என்று கூப்பிட்டா வந்து நிப்பாரம் இதை பெரியவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் உதாரணமாக திரௌபதி கிருஷ்ணன் மேலே வைத்திருந்த பக்தினால் கோவிந்தான்னு கூப்பிட்டா அழுத்த நோடியே கண் முன்னாடி வந்து நிற்பாராம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குரிய வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா புராண கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்